குட் டே பிஸ்கட் தேவையான பொருள் கோதுமை மாவு பட்டர் சுகர் பேக்கிங் சோடா முந்திரி ஏலக்காய் இந்த கப்புக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோன்னா இதுக்கு அரை கப் பட்டர் அரை கப் சுகர் எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வந்த சுகரையும் ஏலக்காவையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க பட்டரை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பொடி பண்ண சுகரை போட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்ததும் எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவையும் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கையால் நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச மாவை கையில் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க கத்தியோட பின் முனையால் நீல நீளமாக கோடு போட்டுக்கோங்க ஒரு தட்டில் நல்ல நெய்யை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதில் இந்த மாதிரி பிஸ்கட்டை வைங்க நல்லா தள்ளி தள்ளி வைக்கணும் வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் இப்போது நம்ம முந்திரியை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதை இந்த பிஸ்கட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பேனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதை மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்ச பிஸ்கட் பிளேட்டை இதில் வச்சு மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு 20-25 நிமிஷம் வேக விடணும் 20 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பிஸ்கட் நல்லா விரிஞ்சி வந்திருக்கு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நமக்கு தேவையான குட் டே பிஸ்கட் ரெடி